ராமானுஜ கொண்டல் மன்னனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. அற்புதமான மகா ரங்கநாதன் கோயிலுடைய சம்பிரோக்ஷணம் அந்த ஆண்டாள் நாச்சியார் அந்த திருப்பாணாழ்வார் இருவருமே அவருடைய பாதத்திலே நித்தியவாசம் செய்கிறார்கள். இன்றும் மறந்து விடாதீர்கள், இரண்டு பேரை நினைத்துக் கொள்ள வேண்டும். இருவரையுமே நினைத்துக் கொள்ளுங்கள், இரண்டு ரங்கநாத சுவாமியை நினைத்துக் கொள்ளுங்கள். ரங்காரங்கா பாகிமாம் ரங்காரங்கா ரக்ஷமாம் ரங்காரங்கா பாகிமாம் ரங்காரங்கா ரக்ஷமாம் அந்த மந்திரம் உங்களுடைய இருதயத்திலே ஓட வேண்டும். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரம் எட்டெழுத்து மந்திரம். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயம் ஆயனவலாம் நிலம் தரம் செய்யும் நீள் விஷும் வருவோடு பெருமிளம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்றராயின ஆயன செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன். நாராயணா வென்னும் நாமம் அந்த நாராயணா மந்திரத்தை நினைத்துக் கொள்ள வேண்டும். மகா சம்பிரோக்ஷண வேலை, புனித வேலை, தீர்த்தங்கள் வேலை, மகாகோபுரத்தை பார்க்க வேண்டும், இருகரங்களை கூப்ப வேண்டும். நமோ நாராயணா என்ற மந்திரத்தை அதனுடைய திவ்ய சேத்திரம் இரண்டு ஆற்றங்களையே பள்ளி கொண்ட பெருமாள் ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தின் அதிபதி பிரணவாகார விமானம் பாரவாசுதேவன் விமானத்திலே பிரயோக சக்கரத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அசுராட்சி கண்டோம். அதோ மேலே சுவாமிகள் ஏறிவிட்டாரே, மகா சந்தோஷம். இன்னும் 10 நிமிடத்திலே இவ்விடத்திலே மிக மிக சிறப்பாக நடைபெற உள்ளது. சூரிய பகவான் மேலே தோன்றிவிட்டான், தானும் காண வேண்டும், இந்த மகா சந்தோஷத்தை காண வேண்டும் என்று சூரிய பகவான் இதோ மேலே தகதக என்று ஜொலித்துக் கொண்டு அந்த மகா சந்தோஷம் அந்த 1987 எந்த அகோபிலஜீயர் 236 அடி கோபுரத்தை கட்டினாரோ அவர் ஆசீர்வதிக்க வேண்டும். அண்ணாச்சியார் ஆசீர்வதிக்க வேண்டும், எங்கநாதர் ஆசீர்வதிக்க வேண்டும், ராமானுஜர் ஆசீர்வதிக்க வேண்டும். சேலம் மாநகருக்கு கிடைத்த ஒரு மாம்பெரும் நன்னாள், எப்பேற்பட்ட புனிதமான நன்னாள் அன்று ராமதன்னாய் சென்றங்கு தென்னிலங்கை சிற்றாய் திரள் போற்றி கொன்ற சாணம் உடைத்தாய் புகழ் போற்றி கன்று உணிலா விரிந்தாய் கலர் போற்றி குன்று உடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று வகை கொடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்று முன் சேவகமே என்றென்று முன் சேவகமே ஏற்றி பறைகொள்வான் இன்று யாம் வந்தோம் இறங்கேலோர் எம்பாவாய் என்று பாடலை மீண்டும் மீண்டும் மனதிலே நினைவு கொடுத்து வேண்டும். ஆம் அந்த திருப்பாணாழ்வார் உங்கள் புறக்கடை தோட்டத்து வாவியுள் சிங்கழு நீர் வாழ்நெழுந்து ஆம்பல் வாய் கும்பினகான் செங்கற்பொடி கூட வெண்பல் தவத்தவர் எங்கள் திருக்கோவில் செங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாராய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் என்றும் தடக்க